மாறு மூக்கு நோண்டிப்பாரு. ஓகே ஃபைன் டே, ஓகே ஃபைன் டே, ஓகே ஃபைன் டே, ஓகே ஃபைன், ஓகே ஃபைன், ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் டே. தூங்க முஞ்சு தடியா, சோத்துக்கு ரெடியா, ரெடியா ரெடியா, சோத்துக்கு ரெடியா. ஓ நோ, ஐயோ. ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பெருந்தலைவர் உட்கார்ந்திருக்காரு. தலைவரே சோப்லா, அடே சொங்கி சோப்லா, தூக்கி பிடிக்கலன்னா அப்படி விடு, அவன அடே படுப்பான் பாருங்களேன். பார்த்தாச்சு, வாழ்க்கையில ஒரு நாளாவது உட்கார்ந்து நடந்து ஓடி ஏதாவது வேலை பார்த்துக்கியாடா, அப்படியே உங்க அப்பா மாதிரி அப்படியே இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி, என்ன சாப்பிடணும், நாங்க குளிக்கணுமா கூடாதா, குளிச்சா என்ன சோப் போட்டு குளிக்கணும், எல்லாத்தையுமே இவன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறான். சோ நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ணது போதும், அவன் என்னதான் இன்னைக்கு நம்மள படுத்து எடுக்க போறா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம், ரொம்பவே ஒருத்தன் தூங்கலாம், அடிக்கடி கூட தூங்கலாம், ஆனா தூங்கறத மட்டுமே குழப்பா வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான், அதுதான் நம்மளோட ஃபெபி. தூங்குறான் தூங்குறான் தூங்குறான், எங்க போனாலும் தூங்குறான். சீங்கமா அம்மனமா காட்டாத இன்ட்ரெஸ்ட். ஓ இன்னைக்கு வந்து ஃபெபி தான் ஹீரோ நம்மளோட சேனல்ல. சோ வாங்க போய் ஹீரோ நாயது. ஏய் ஆமாடா, அதுல ஹீரோ இருக்கதே நான் மறந்துட்டேன். ஐ அம் ஹீரோ. ஹீரோ இல்ல சி, அசிங்கமா பேசாத என் பையனை பார்த்து. ஐ அம் ஹீரோ. அப்ப பி என்னது? அது சும்மா, அது அவங்க அப்பா காலையில போனது. எப்படி எழுந்து வச்ச பாரு பையனை. ஓகே நம்ம ஹீரோ சார் ரெடி ஆயிட்டாரு. ஹீரோ சார் ட்ரெஸ் நல்லா இருக்கா? இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருக்கா உனக்கு பாவம். அதுவும் வந்து எல்லாம் தெரியுது, எதுக்கு இந்த ட்ரெஸ்னே தெரியல, டிக்கிலாம் மறையவே இல்லை. சோரிடி தங்க பிளான். சரி ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிப்போம் சொல்லு. எப்படி வந்தா நம்மளோட நம்மள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்கலாம். ஓகே சரி. ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போல் ஃபுல்லா ஃபெபியோட ட்ரை ஃபுட் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் உனக்கு. லைக் நம்ம இது வந்து இப்படி இப்படி வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், இதுதான் நாங்க பண்ணனும், எதை பண்ணனும் நீயே சூஸ் பண்ணு சொல்லி. அவன் எதை போய் சாப்பிடுறானோ அதை தான் நாங்க பண்ணுவோம். அவன் மத்ததையும் சாப்பிட்டான்னா ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடறானோ அதான். மத்ததெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது, ஏன்னா இந்த ஃபுல் பவுல் நம்ம இன்னைக்கு அவனுக்கு கொடுத்துருவோம்னா அவன் வயிறு வெடிச்சிரும். ஸோ ஒன்று சாப்பிட்டு மற்ற ரெண்டு தினம் எடுத்துடணும், புரிஞ்சுதா? கேவலமா இருக்க ஐடியா, பட் ஓகே ஃபைன் ஃபைன். அவர் இவனை வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னா நீ ஆசைப்படலாமா? என்னடா படுத்துட்ட? சரி ஃபேமி ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடலாமா வேணாமான்னு சொல்லு. இது இந்த கேம் விளையாடலாம், இது விளையாட வேணாம், ஓகேவா? ஈட் ஈட் சொல்லு. ஐயோ ஆனந்த் தாண்டா, என்ன பேரு ஆனந்த் தாண்டா? இதுல எல்லாம் உன் பேச்சு கேட்க முடியாது, சரியா? கேம் விளையாட தான் போறோம், எல்லாத்துக்கும் உன் பேச்சு கேட்பாங்கன்னு நினைக்காத. ஒன்னு சாப்பிடு சாப்பிடுவானு சொன்னாவது பரவாயில்ல, அதெல்லாம் முடியாது, அவங்கலாம் சாப்பிடுவாங்க. சரி ஓகே டே, சரி நான் வைக்கிறேன், நீ கொடு. ஆனா நீ வந்து எதையும் நான் எதுவும் காட்ட மாட்டேன். அப்படி ஆ சரி இப்படி வெயிட். இது நான், இது உங்க ஆத்தா, எது வேணும் உனக்கு? ஏய் ஏய் ஒரு நிமிஷம் ஸ்டாப் 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 பேபி, நீ அதான் பண்ணே. சரி இது நான், அது உங்க ஆத்தா, கையெடு. ஈட் பேபி. ஏய் பேபி ஈட் பேபி. உன்
பையன் வந்து உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிருக்கான், நீ இப்ப சாப்பிட கூடாதுன்னு. அவன் எப்ப சாப்பிடணும்னு சொல்லுவான், அப்பதான் நீ சாப்பிடணும். சரி, அவன் எப்ப சாப்பிடணும்னு வைப்பமா? இந்தா இது சாப்பிடவே கூடாது, ஒரு கை சாப்பிடவே கூடாது, இன்னொன்னு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம். சரி ஓகே, நேரா உட்கார், போடா பின்னாடி போடா, பின்னாடி போடா. ஏய் கண்ணாடி உடைச்சிருவான். ஓகே, ம் இது சாப்பிடலாம், இது சாப்பிட கூடாது. டேய் சாப்பிட ஒண்ணு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம் சாப்பிட கூடாது. அது வந்து 1 hour க்கு அப்புறம் சாப்பிடணும். ஆமா 1 hour க்கு அப்புறம் சாப்பிடணும். எதுடா சாப்பிட போறேன்? ஈட் ஃபேபி, ஈட் ஃபேபி. உனக்கு வயிறு தான் வலிக்கும் பாரு, என்ன பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கல, உனக்கு வலிக்கிற வழியில வயிறு வழியில அத்து புடுங்கிட்டு போக போது நீயும் மகனும் கக்கூஸ்லயே கிடக்க போறீங்க பாரு. டேய் நீ பாரு, நீ பாத்ரூம் போறத கூப்பிடுவே இல்ல, அப்போ உன்ன வச்சுக்கிறேன்டா நானு. தேவையில்ல, நான் மானஸ்தேன் சரியா? சரிடே, நான் வெளியே போய் உட்காரட்டுமா? பிடிச்ச மீன் குழம்பு, முட்டைப்பொடி மாசு, பயிர் பிடிக்கும். ஒன்னும் இல்ல, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரலாமா இல்ல நீ எனக்கு ஊட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்போமே. கேக்கலாம், அது எப்படி? நான் சாப்பிடறது நீ முடிவு பண்ணுவ, நீ எனக்கு ஊட்டி விடுற முடிவு பண்ண கூடாதோ? என்ன பெத்த ராசா, டேய் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருடா பேபி, இங்க பாரு பேபி, இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது. ஓகே, இப்போ அம்மா எனக்கு ஊட்டி விடணுமா இல்ல நானே சாப்பிடணுமா? ஒன், ஊட்டி விடலாம், நீயே போட்டு சாப்பிடுற வென்று. ஈட் பேபி, ஈட், ஈட் பேபி. இல்ல கிடையாது, கண்டிப்பா கிடையாது. We made it, baby, we made it. நம்ம சாதிச்சிட்டோம். டடா 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 டடா. A few minutes later. Okay, so வந்து பாத்தீங்கன்னா ஃபெபிக்கு சாப்பாடு போட போறேன். இல்லனே ட்விஸ்ட்னா ஃபெபி சாப்பிடணுமா வேணாமாங்கறதே நம்ம அவனையே கேட்போம். அவன் சாப்பிடவேனா முடிவு பண்ணானா அவன் சோர் கிடையாது. குடுப்போம், பட் சும்மா ஃபன் பண்ணலாம் அவனை வச்சு. சிக்கன் சாஸ். சரி பார்க்காதீங்க, சீக்கிரமா இருக்கும். பாய். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? உனக்கு ஒரு ட்விஸ்ட். இதை நீ சாப்பிட்டா நீ இதை சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா நீ இதை சாப்பிட கூடாது. ஓகே, ரெண்டுல நான் சாய்ஸ் பண்ண போறேன். இதுவா இதுவா, ரெண்டுல நீ இதுதான் சாப்பிடணும், அப்பதான் உனக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? எனக்கு ரெண்டுமே வேண்டாம், எனக்கு சோறு போதும்டான்னு வந்துட்டேன். அப்படி நீ வேண்டாமா? ரூல்ஸ் நீ பிரேக் பண்ணா நாங்க உன கண்ட்ரோல் பண்ற நிலைமைக்கு நீ வந்துருவ. பத்தியா, திமுரு பத்தியா, அவளுக்கு மொசமான வண்டேவன்.
குண்டு பயலே, உனக்கு நான் மட்டும் கரெக்டா நீ நடந்துக்கிறடா. ஆமாண்டே. அப்ப எல்லாம் உனக்கு தெரியுது, தெரிஞ்சேதான் நீ நாடகம் ஆடுறன்னு. என்ன நாடக பயலே. சரி ஓகே சாப்பிடட்டும். ஓகே நாங்க வெற்றிகரமா சாப்பிட்டோம். நான் நல்லா சாப்பிட்டேன். என் தலையெழுத்து ஒரு சிலருக்கு ஊட்டி விட வேண்டிய நிலைமை எனக்கு வந்துடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு தூக்கம் வருதுடி. உனக்கு எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ, என் பையன் கிட்ட கேட்காம நம்ம தூங்க கூடாது தெரியும்ல. உங்க பையனே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மேடம். அவர்ட்ட என்னது கேக்குறது? என் பையன் எப்பவுமே தூங்கிட்டு தான் இருப்பான். டேய் பையா, ஏண்டி எப்ப பாரு நீ தூங்குற? வாழ்க்கையில ஒரு நாளாவது தூங்காம இருக்கியாடி நீ? 24 ஹவர்ஸ் தூங்குறியாடி. செபி தங்கம் சல்ல குட்டிமா, மதிக்கவே மாட்டான்டா. என்னடா பையனை வளர்த்துருக்க? சரி தூங்கட்டு வாண்டாமனு கேளு பையன்ட்ட. சரி பேபி பாரு, கொஞ்சம் நல்ல தூக்கம் வருது. உன் கூட சேர்ந்து நாங்களும் ஜாலியா தூங்கிக்கிறோம். நீ ஒரு ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் தூங்கலாமா? நல்ல ஒரு சீட்டா எடுத்து கொடு. தூங்க வேண்டாம், தூங்க வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, ரெண்டுத்தையும் தின்னுட்டீங்களா? சரி தூங்க வேண்டாம். சரி நான் தூங்கல. சரி ஓகே. சரியா? சரி ஓகே. நான் தூங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. சரி நான் உன்னை அடிக்கவா வேண்டாமனு ஃபெபி கிட்ட கேக்கட்டா? நான் தூங்கல, என் கண்ணே பாத்துக்கிட்டு. சரி. உன் கண்ணே பசி தெரியல, எங்க இருக்குனே தெரியல. உன் கண்ணு குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. எழுந்துடா. நான் தூங்கல, நான் தூங்கல, நான் தூங்கல. சரி ஓகே, பாத்ரூம் வருது பாய். ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட் 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 வெயிட். பாத்ரூம் போறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்க. உங்க தாத்தா மண்டையில கேக்குறேன். மரியாதையா கேளு. வாய்ப்பே இல்ல. சாரி சாரி, வெரி அர்ஜென்ட். பேபி பாய் வாங்க. வெரி மச் அர்ஜென்ட். சாரி பாய். வாங்க. தாத்தா காரி சிச்சா போணுமா? அம்மா போலாமா வேண்டாமா? அர்ஜென்ட்டா வருதுடா. இது போலாம், இது வேண்டாம். எது போலாம், இது வேண்டாம். ரைட் சைடு போலாம், லெஃப்ட் சைடு வேண்டாம். ஈட் பேபி, ஈட் பேபி. ஏடா ஏடா, நிஜமா வருதுடா, வெடிச்சிருவேன். பரவாயில்ல, ஏற்கனவே வெடிக்கிற மாதிரி தான் இருக்க. பரவாயில்ல. சரி ஓகே, இன்னொரு வாட்டி வேணா கேக்கட்டா? அவனை லாஸ்ட் டைம் கேப்போம், லெஃப்ட்ல வச்சு கேப்போம். சரி நீயே கேட்டுப்பாரு. சரி நானே கேக்குறேன். இந்தா ஓகே, இப்போ வந்து ட்ரிக்கியா வைக்க போறேனே நீ? ஆமா. ஷோ பயமா இருக்குடா. சரி சொல்லு என்னென்ன எதுன்னு சொல்லு. போ வேண்டாம். ம், இப்போ தான் கிரஸ் போலாம். இது இப்பவே போறோம். ஓகே டா. ஏய் குன்றோனே, நீ அத காட்டிட்டு ஈட் ஃபெபின்னு சொல்றீங்க? வாடா டேய் ஃபெபிங்க வா, கைய காட்டினேன்னா நான் உன்னை விடவே மாட்டேன். சரி நான் கை காட்டுறேன். ஃபெபி அம்மாக்கு ரொம்ப அச்சத்தா சிச்சா வருது. தயவு செஞ்சு கருணை காட்டு, புரியுதா? ப்ளீஸ், ஐ பெக் யூ. சரிங்க வாரு, இது வேண்டாம். இது கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இது இப்பவே போறோம். ஈட் ஃபெபி, ஈட் 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 ஃபெபி. டேய் போக விடுறா என்ன, எந்து கேக்குறா? ஒரே காரணத்துக்காக நான் வந்து போறேன். என்னுடைய கடன்களை நான் நல்லபடியா முடிச்சுட்டு, எனக்கு ஒரு அப்போ ஒரு சின்ன சண்டை, கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஸோ காஃபி வேணும். காஃபி நீ போடவா நான் போடவா, நான் போடவா நீ போடவான்னு இருக்கு. ஸோ நான் மூணு எடுத்துக்கிறேன். நம்ம ஃபெபியவே கேட்போமே, என்னடி தங்கப்பட்டானி. ஸோ ஒன்னு நீ, ஒன்னுனா இன்னொன்னு, ரெண்டு பேரும் சேர்ந்து. இல்ல மூணாவது என்ன வச்சுக்கலாம்னா, உன் மூஞ்சிக்கெல்லாம் காஃபி ஒன்று தான் கேடாடி குண்டம்மா. உனக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு. அதுதான் அதுதான். சரி அப்ப நாலு வைப்போம். சரி காஃபி வேண்டாம். ஓகே ராம் காஃபி போடணும். ஓகே புரிஞ்சுதா?
அது உங்க அப்பா தான் போடணும். புரிஞ்சதா? ஈட் ஈட் ஃபெபி ஃபெபி ஈட் ஈட் ஃபெபி கொள்ளாதடா என்ன ஃபெபி ஈட் ஃபெபி ஈட் 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 ஃபெபி அம்மாவ சாப்பிட சொல்லுங்க அம்மாவ போய் காபி போட சொல்லுங்க போங்க எழுந்து போங்க காபி போட போங்க நீங்க தான் மேடம் அப்பா நிம்மதியா கொஞ்ச நேரம் சாயலாம் அப்படி எடிட் பண்ணுங்க சரி சபி மம்மி எடிட்டா டாடி எடிட்டா சரி பை 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 டாடி எடிட் மம்மி எடிட் ஏய் கைய கட்டன கைய உடைச்சிருவேன் பேபி டாடி எடிட் மம்மி எடிட் ஈ செம்மையா மழை பெய்யுது வேற லெவல்ல இருக்கு கிளைமேட் இத்தனை நாள் வந்து நல்ல சூடில் அவிஞ்சிட்டு இப்போது மழை பெய்யறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது ம் பால் காய்ச்சலன்னா எப்படியோ என்னையும் வர வச்சிட்டேன் என் பையன் எனக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் பண்ணுவான் நானே காஃபி போடுறேன் பாப்போம் ஒழுங்கா வாபஸ் வாங்க நீ பச்சையா பண்ண மரியாதை குடுத்துரு சரி தண்ணி குடி சரி சரி இந்த போய் தல போ குடு ஜாக்கிரதை ஃபெபி தங்கம் அப்பலாம் பண்ண கூடாதுனா மம்மிய ஓகே டைம் ஃபார் டின்னர் ஓகே தோசை சுட்டுட்டு நீ போய் குளிக்க போற அப்படிதானே ஆமா நான் போய் டக்குன்னு குளிச்சிட்டு வந்துறேன் நான் வந்து கேட்றலாம் தோசை நீ சுடுட்டுமா நான் சுடுட்டுமான்னு ஃபெபி கிட்ட ஓ அவ்ளோ நல்லவனா நீ போடணும் அது மட்டும் இல்ல அவன மாதிரியே பிஹேவ் பண்ணனும் அது நீ சும்மா இப்படி தான் பண்ணுவ சோ நீ தான மாட்ட போற பாப்போம் எனக்கு பத்தாதடா அவன் டீ-ஷர்ட் அது எனக்கு பிரச்சனை கிடையாது டேய் அது நீ கிழிச்சு போட்டான் பிரச்சனை கிடையாது சரி ஓகே போலாம் ஓகே போலாம் அவன்டே கேப்போம் அவனே முடிவு பண்ணுவான் யார் போடணும் என்ன பண்ணனும் பேபி ரெடியா ஹலோ மாட்ட நீ அட பம்பர் கட்ட மாட்டியா என்ன விட மோசமா பண்ணி போலயே நீ சரி வா நாடா செபி மாரியே ரெண்டு கால் ரெண்டு கையில நாடா
பேண்ட் ஏத்தி போடுறாங்க தெரியுமா எப்ப பாரு ஜெட்டி தெரியல மாதிரி Dress போட வேண்டியது ரெடி பண்ணு அன்வைட் பண்ணி காட்டு வெரி குட் நட என்ன நிக்கிற நீ வாடி மாவளே வாடி எனக்கு சங்கடம் தான் சிங்கனா கூட நான் வந்து சிங் பல்லே பல்லே ஷாபா ஷாபா அப்படின்னு அதனா பாடி இருப்பேன் இப்போ வந்து நம்ம ராமா ஜானுவான் சூஸ் பண்ணுவோம் இல்ல ராம் ஜானு ராம் ராமன் ஜானு ஓகே இது அல்டிமேட் இது சூப்பர் டிசிஷன் ஓகே மூணு மூணு ஆறு மூக்கு நோண்டி பாரு நான் தான் இப்போ ஷோவோட டைரக்டர் சோ ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டோரிய ஓகே ஹீரோ சார் இப்போ என்ன பண்றீங்கன்னா எங்க ரெண்டு பேர் பேரு நாங்க அங்க வச்சிருவோம் வச்சுட்டு அது பக்கத்துல நாங்க வந்து ஃபுட் வச்சிருவோம் ஸோ உங்களுக்கு வந்து யாரை பிடிக்கலோ நீங்கள் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கணும் பெருசாக இருக்குது பேரும் பெருசாக இருக்குது உருவமும் இதுவும் பெருசாக இருக்குது உருவமும் பெருசாக இருக்குது அவங்களே நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய ட்ரீட் நான் வாங்கி தரேன் ஓகேவா ஹீரோ சார் சார் ஓகேவா பா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே இப்போ நான் போய் வைக்கிறேன் இது ஜானு இது ராமு இது ரெண்டு பேரும் ஓகேவா ராம் வித் ஜானு ராம் வித் ஜானு இது ஃபோர்த் ஆப்ஷன் ரெண்டு பேரும் வேண்டாம் ரெண்டு பேரும் வேண்டாம் ஓகே நல்ல ஐடியா எப்படி ஓகே சூப்பர் எனக்கு புரியுது உனக்கு டான்ஸ் வராது எனக்கு டான்ஸ் வராது வந்து ஹீரோ சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பாடு ரெடியா இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க போயிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நீங்க யோசிங்க எதை சூஸ் பண்ணலாம் நீங்க யோசிங்க ஏன்னா நீங்க உடனே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உடனே எடுத்துட்டீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சிடும் ஸோ அதனால நீங்க போயிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு யோசிச்சு நீங்க வந்து சாப்பாடை சாப்பிடலாம் ஓகேவா சார் ஓகேவா இதோ சார் ஓகேவா ஓகே ஓகே ரெடியா நான் செஞ்சு போய் உங்க டாடி ஏட்றா பக்கமா இல்ல ஓகே 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 போ ஓய் ஏ போடுடா இப்போ ஆடுற பாத்து பாக்கோ பா 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 என்ன
புரிஞ்சதா ஹீரோ சார் உங்களுக்கு கொஞ்சம் உட்காருங்க சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஆஸ் அ டைரக்டரா நான் வந்து பேசி ஆகணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா எஸ் நோன்னு வச்சிருக்காங்க சார் அதுல உங்களுக்கு வந்து நல்லா யோசிச்சு நோ சூஸ் பண்ணிடுங்க அப்பதான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது சரிங்களா சார் புரிஞ்சுதா போங்க சார் என்ன சூஸ் பண்ணிருக்கேப்போமா சரி யாருன்றத கேப்போமா என்னன்னு கேப்போம் தண்ணி குடிச்சிட்டு வராரு சார் என்னலாம் வச்சிருக்கீங்க பிளாங்க் ஸ்குவாட்ஸ் ஓகே ஹீரோ சார் நீங்க வாங்க சும்மா சும்மா உள்ள ஓடாதீங்க சார் சார் போங்க போய் சாப்பிடுங்க போங்க எதுவுமே சாப்பிடுங்க ஓகே ஸ்குவாட் சூஸ் பண்ணியிருக்காரு ஓகே தான் ஓகே ஹீரோ சார் வந்துட்டு ரொம்ப ஆட்டம் போறான்னு சொல்லிட்டு காலுக்கு நடுவில் லாக் பண்ணி வச்சிருக்கேன் ஹீரோ சார் அங்கே தான் உங்களோட ஃபுட் இருக்கு போய் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா ஓகே போங்க கோ 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 ஃபேபி கோ ஈட் ஃபேபி ஃபேபி கம் ஈட் இப்ப என்ன சொல்ற யோ யோ ஜானு யோ யோ ஏ யோ யோ ஏ யோ யோ ஏ யோ 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 ஜானு ஃபேபி பாசமே இல்லையா உனக்கு என் மேல வாடா ஃபேபி வாடா கொஞ்சம் டால் எஸ் கம் ஆன் ஜானு வாங்க ஸ்குவாட் பண்ணோம் 250 ஏ என்ன போய்டு 250 அஞ்சுதான் ரெடி 1 2 3 go ஒப்பம் மவனே அவர் படுக்கிற வரைக்கும் நீங்க போடணும் மேடம் அவரை சுத்திட்டு இருக்காரு போடு அவன் ஜாலியா உட்காந்துருக்கான் எப்பவுமே போய் படுத்துருவான் இன்னைக்கு வந்து நல்ல தெம்பா உட்காந்துருக்கான் காரணம் என்ன நீ போடணும்னா போடு 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 அவன் உட்காந்துட்டு தான் இருக்கான் போடு அவன் பாரு என்னைக்குமே படுத்துருவான் இன்னைக்கு பாரு அவனுக்கு தெரியுதுன்னா போ தெரியுதுடா உங்களுக்கு போடு போடு ஃபெபி கெத்து காட்டுறடா ஜெய் ஃபெபி 2000 years later அது எகத்தாலமா உட்காந்துருக்கான்டி அவன் சீரியஸா படுடா 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 சரி பாக்க பாவமா இருக்கு நிறுத்திக்கோ போதும் அப்படி என்னடா உங்களுக்கு படுக்க மாட்டாங்க அவ்வளவு என்ன உனக்கு சரி ஓகே சார் அடுத்த டாஸ்க்கு போலாமா கொஞ்சம் படுங்க அப்பதான் திருப்தியா இருக்கும் படுங்க சார் படு ஃபேபி படு 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 என்ன மேடம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அடுத்த டாஸ்க் போயிடலாமா உட்காந்து கட்டுறான் பாரு மறுபடியும் 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 பெருப்பேத்துறான்டா இவன் கொஞ்சம் கூட பாசமே இல்லை எப்பவுமே இவன் படுப்பான் வாசல போய் படுக்கதான் செய்வான் உட்காரவே மாட்டான் அது நீங்களே பாத்தீங்க காலைல இருந்து அவர் வீடியோ எடுக்கிறது கூப்பிடுறதுக்கே சார் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு இவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு நார்மல் டாஸ்க்கு வெளியே கூப்பிடும் போதே கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படியே மாத்தி மாத்தி போய் படுத்துட்டு இருந்தான் இப்ப பாரு எனக்கு ரொம்ப வேர்க்குது நான் போய் குளிக்க போறேன் பை ஏ நோ 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 ஃபெபி கிட்ட கேட்டுதான் குளிக்கணும் ஃபெபி குளிக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாதான் குளிக்கணும் அதுவும் ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தங்க தான் போய் குளிக்கணும் அதையும் ஃபெபி சார் தான் சூஸ் பண்ணணும் சரி தனித்தனியா எஸ் ஆர் நோ ஓகே பட் குளிக்கிறதுங்கிறது ஒரு ஹைஜீனிக் விஷயம் எஸ் ஆர் நோ எனக்கு தனியா உனக்கு தனியா கேப்போம் சரி ஓகே அம்மா இப்ப குளிக்கலாமா இல்லையான்னு நீங்க சொல்லணும் ஓகேவா ரெடியா ஓகே போ நீ கை காட்டிட்ட நீ கை காட்டிட்ட நீ கை காட்டிட்ட இல்ல நீ கை காட்டிட்ட நோ இப்போ நீ எஸ் ஆர் நோ வாண்டா எனக்கு தயவு செஞ்சு நோ சொல்றா ஃபெபி ஓகே இப்ப நான் குளிக்கலாமா இல்லையா நீ சொல்லு ஃபெபி ரெடி போ அடப்பாவி எஸ்ன்னு சொல்லிட்டானே சே நீ குளிச்சு வர வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் பை a few moments later ஃபெபி சார் என்னது இது கீழே போணுமா உங்களுக்கு சே தாங்க தாங்க இங்க தாங்க தாங்க சார் என்ன நீங்களே உங்களை கூட்டி போய்ப்பீங்களா பேபி கண்ட்ரோலிங் அவர் டேன் சொன்னதும் சார் கொண்டது குடுக்கறத பத்தியா எல்லாம் உன்ன மாதிரி இருப்பாங்களா பை பை கத்திட்டு ஓடுறது பாருங்க ஓகே போலாம் வாங்க உள்ளே போலாம் போலாம் உள்ள
ஓகே, குளிச்சுட்டு வந்து படுத்தாச்சு சாப்பிட்டுட்டு. ஆனால் நம்ம ஹீரோ தான் வந்து நாங்கள் படுக்கணுமா இல்லை முடிச்சே இருக்கணுமான்னு சொல்லிட்டு டிசைடிங் அத்தாரிட்டி. ஹீரோ சார் ரெடியா நீங்க? ரொம்ப வணக்கம். சரி ஓகே, நாங்கள் எழுந்துட்டோம். நாங்கள் எழுந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ சார் சொன்னால் தான் நாங்கள் போய் பல்லு தேய்க்க முடியும். நேத்தோட முடிச்சிடலான்னு பார்த்தோம். சரி, இன்னைக்கு காலையில் வரைக்கும் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுப்போம். அதுக்கப்புறமா அவர் நம்ம ஆட்டி. ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஹீரோ சார் ஃபெபி என்ன பண்ணுறீங்க? என்ன சார், நல்லா தூக்கமா? அழகாக இருந்தால் முறை பண்ணி எங்களை பார்த்து. அவனால் எந்திக்கவே முடியல, எழுந்து அப்படியே சாஞ்சிட்டான். இந்த மாதிரி ஒரு பையனை இந்த உலகத்துல எங்க பாத்துருப்போமா? டெய்லி காலையில நம்ம எழுந்துக்க கூட வேண்டாம், தூக்கத்துல இப்படி கண்ணு முழிப்போம்ல, முடிக்கும் போதே வந்துருவான் நம்ம கிட்ட. வந்துட்டு அப்படியே நான் வாழாட்டிக்கிட்டே இருப்பான், நம்ம பெட்டு மேல ஏறுவான், எல்லாம் பண்ணுவான். காலையில நம்ம முடிச்ச உடனே எல்லாம் பண்ணிட்டு நம்ம எழுந்தப்புறம் சார் போய் தூங்கிடுவார். மறுபடியும் தூங்க முடிஞ்சு தடியா வாடா. ஓகே ஃபெபிகம், இந்த பாத்தியா கையில பாத்துட்டான் இதை, உற்சாகத்தை பத்தல அடங்கு தானே. சரிடா, நாங்கள் பல்லு தேய்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வா டக்குன்னு. நானும் பல்லு தேய்ச்சி பல வருஷம் ஆகுது. பேபி பாய், உங்க டாடி வாய் ரொம்ப நாடுது, தயவு செஞ்சு ரைட் சைடு எஸ் இல்ல லெஃப்ட் சைடு எஸ் ரைட் சைடு நோ எஸ் ஆ நோ வா, நாங்க பல்லு தேய்க்கலாமா வேண்டாமா வா. இத பாக்குறான்டா, அப்படியே பாக்குறான். யாரு பல்லு தேய்க்கணும், மம்மி டாடி? கம் கையில வச்சு கேக்குறியா? இது வந்து இல்ல வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ணனும், முடிச்சுக்கலாமா வேண்டாமா சொல்லு. எந்த கை? கை குடு, கை குடு, கை குடு, கை குடு, கை குடு, கை குடு. அவனே சொல்றான் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டான். ஓகே, சோ ஃபெபி ஆர்டர் பண்ண மாதிரி நீ மட்டும் போய் பல்லு தேய், நான் போயிட்டு சாப்பிட போறேன். அசிங்கமா இல்ல தூங்கிட்டான் கூட. அஞ்சல் தனி.